அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது எழுத்தாளர் சாவி அவர்களின் வசூலான வாடகை சிறுகதைக்குள் செல்வோமா இரண்டு பெரிய அறைகள் ஒரு கூடம் இந்த தாழ்வாரத்திலும் பாதியை நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் வாடகை பன்னிரண்டு ரூபாய் ஆகிறது இந்த தெருவில் இவ்வளவு மலிவாக வேறு எங்குமே இடம் கிடைக்காது என்று சபாபதி ஐயர் வருபவர்களிடம் சொல்லி சொல்லி போன மேற்படி வார்த்தைகளை அன்று புதிதாக வீடு பார்க்க வந்தவரிடமும் ஒப்பித்தார் ஓஹோ இந்த சமையல் போக போகாது போல் இருக்கே ரேழி அறையில வெளிச்சத்தையே காணாமே காற்றும் வராதோ கொடி கட்டுவதற்கு வசதியே இல்லையே வாடகை என்ன சொன்னீர்கள் பன்னிரண்டு ரூபாயா அப்பாடா தான வீடு பார்க்கலாம் போல இருக்கே துவையல் அரைக்க வேணும்னா அம்மியை காணோம் எனக்கு துவையல் என்றால் உயிராக்கும் இந்த வீட்டுக்கு குடிவந்தால் துவையல் சாதத்தையே விட்டுவிடனும் போலிருக்கு குழாயில் மணிக்கு எத்தனை படி ஜலம் சொட்டும் என்று வந்தவர் மேல் கேள்வியாகக் கேட்டு சபாபதி ஐயரின் இடுப்பை ஒடித்தார் சபாபதி ஐயர் இதற்கெல்லாம் சளைக்கவில்லை போல் அவர் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கிறார் அதெல்லாம் இல்லைங்கானோ ஜன்னல திறந்து விட்டா போதும் காத்து சிண்ட பிச்சிண்டு போகும் என்றார் அவர் அப்படி சொல்லி முடிப்பதற்குள் வந்தவர் தமது தலையை தடவி கொண்டார் நல்ல வேளையாக தமக்கு வழுக்கை தலை என்று ஞாபகம் வந்ததும் சந்தோஷப்பட்டு கொண்டார் சபாபதி ஐயர் மேலும் போக போகவா இடமில்ல வாளுக்கு தான் இங்கே வாடகைக்கு விடுறது எல்லாருக்கும் பொதுவா பின்கட்டில் ஒரு அம்மி இருக்கிறது அங்கே போய் உமக்கு வேண்டிய துவையலை அரைத்து கொள்ளும் என்றார் இரண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சபாபதி ஐயர் வீடு பார்க்க வந்தவரிடமிருந்து அட்வான்ஸ் அதாவது முன்பணம் பனிரண்டு ரூபாயை வாங்கிக் கொண்டார் முன்பணம் கொடுத்துவிட்டு போன சங்கரராவும் முதல் தேதியன்று சக குடும்ப சமேதராய் சபாபதி ஐயர் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்தார் சபாபதி ஐயர் வீட்டில் மூன்று மாதமாக காலியாய் கிடந்த பாகம் இப்பொழுது வாடகைக்கு விட்டாயிற்று அவரது தம்புலிங்கம் தெரு எழுபத்தி எட்டாம் நம்பர் வீட்டிலிருந்து இனிமேல் மாதம் பிறந்தால் முழுதாக அறுபத்தைந்து ரூபாய் வாடகை கிடைத்துவிடும் கடந்த ஆறு மாதத்துக்கு முன்பு வரையில் சபாபதி ஐயர் மேற்படி வீட்டில்தான் குடியிருந்தார் அப்போதெல்லாம் அவர் சர்க்கார் உத்தியோகத்தில் இருந்தார் மாத சம்பளம் நூற்றி ஐம்பது ரூபாய் கிடைத்தது அவர் இப்பொழுது ரிட்டையர் ஆகிவிட்டதால் பென்ஷன் பணத்தை வைத்துக்கொண்டு குடும்ப செலவு போக வங்கியிலும் பணம் போட்டு வைக்க முடியாது ஆகையால் தம்முடைய வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு கோடம்பாக்கத்தில் தமக்காக இருபத்தாறு ரூபாயில் ஒரு தனி வீடு பார்த்து கொண்டார் தம்முடைய வீட்டிலிருந்து வந்த வாடகை அறுபத்தைந்து ரூபாயில் இருபத்தி ஆறு ரூபாய் போனாலும் மிச்ச பணம் லாபம்தானே இந்த உத்தேசத்தோடுதான் அவர் கோடம்பாக்கத்துக்கு குடி போனார் சென்ற மூன்று மாத காலமாக சபாபதி ஐயர் வீட்டில் ஒரு பாகம் காலியாகவே இருந்ததால் மாதம் பனிரண்டு ரூபாய் நஷ்டம் ஏற்படுகிறதே என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்த சமயத்தில்தான் சங்கரராவ் அந்த பாகத்தை வந்து பிடித்துக் கொண்டார் ஆனால் கொடிவந்து மாதம் இரண்டாகியும் ஒரு தம்படி கூட அவர் வாடகை கொடுக்கவில்லை வீட்டுக்காரர் ஒரு மாதம் பொறுத்தார் இரண்டு மாதம் காத்திருந்து பார்த்தார் மூன்றாவது மாதம் சங்கரராவுக்கு ஆள் அனுப்பினார் சரியான பதில் கிடைக்காததால் கோடம்பாக்கத்தில் இருந்தபடியே சங்கரராவுக்கு ஒரு கடிதமும் எழுதினார் அதற்கும் சரியான பதில் இல்லாமல் போகவே சபாபதி ஐயருக்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது கோடம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு வந்து சங்கரராவை பார்த்து கண்டிப்புடன் பேசினார் சங்கரராவ் நிதானமாக உம்முடைய பணம் எங்கேயும் போய்டாது பெட்டியில இருக்கிற மாதிரி கொள்ளும் அடுத்த மாதம் எப்படியும் கொடுத்து விடுகிறேன் என்று சமாதானமாக பதில் சொல்லி அனுப்பினார் இதற்குள் வெயில் காலம் வந்துவிட்டதால் சபாபதி ஐயருக்கு கோடம்பாக்கத்தில் வசிக்க முடியவில்லை வெயிலின் தீட்சண்யம் அங்கே பொறுக்க முடியாமல் இருந்தது வாடகை கொஞ்சம் அதிகமானாலும் பாதகமில்லை என்று பூந்தமல்லியில் வீடு பார்க்க ஆரம்பித்தார் அநேக தெருக்களை சுற்றி பல வீடுகள் ஏறி இறங்கின பிறகு கடைசியாக ஒரு வீடு அவர் மனத்துக்கு பிடித்தமாய் பிடித்தமாயிருந்தது வெளித்தாழ்வாரத்து ஜன்னல் கம்பிகளில் கட்டப்பட்டிருந்த டூலெட் போர்டை கவனித்தார் முப்பது ரூபாய் வாடகை முழு விவரத்திற்கு ஜார்ஜ் டவுன் தம்புலிங்கம் தெரு எழுபத்தி எட்டாம் நம்பர் வீட்டில் விசாரிக்கவும் என்று அதில் விவரம் கொடுக்கப்பட்டிருந்தது அதைக் கண்டதும் சபாபதி ஐயருக்கு ஒன்றும் புரியவில்லை தம்புலிங்கம் தெரு எழுபத்தி எட்டாம் நம்பர் வீடு நம்முடையதல்லவா அங்கே யாரை விசாரிப்பது ஒருவேளை அங்கே குடியிருப்பவர்களின் சொந்தக்காரர்கள் அல்லது சிநேகிதர்களின் வீடாயிருக்குமோ என்று யோசித்துப் பார்த்தார் உடனே கிளம்பி சென்று தம் வீட்டில் விசாரித்ததில் அது ஷங்கரராவுடைய வீடு என்று தெரிந்தது சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு தான் ஒண்டிக் கொடுத்தனம் செய்து கொண்டிருந்தார் சங்கரராவ் அவருக்கு வேலை வெட்டி கிடையாது மனைவி வகையில் வந்த அந்த வீடு அவருக்கு சொந்தமாய் இருந்தது பத்து பனிரண்டு ரூபாயில் கூட்டுக் குடுத்தனம் இருந்து கொண்டு சொந்த வீட்டு வாடகை பணத்தை கொண்டு காலக்ஷேபம் பண்ணலாமல்லவா அந்த உத்தேசத்துடன் தான் சங்கரராவ் பூந்தமல்லியிலிருந்த தமது வீட்டில் டூலைட் போர்டை தொங்கவிட்டு ஜார்ஜ் டவுனுக்கு குடிவந்து சேர்ந்தார் மேற்படி வீடு அதுவரையில் காலியாகவே இருந்ததால்தான் சங்கரராவால் அவர் குடியிருந்த வீட்டு வாடகையை கொடுக்க முடியவில்லை இந்த விவரங்களையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு சபாபதி ஐயர் சங்கரராவையும் அழைத்து கொண்டு பூந்தமல்லிக்கு போய் அந்த வீட்டை திறக்கச் சொல்லி வீடு பூராவும் பார்வையிட்டார் மொத்தம் ஆறு அறைகள் இது இந்த தாழ்வாரம் பூராவையும் நீங்க உபயோகிச்சுக்கலாம் இதோ பார்த்தீர்களா பேஷான அம்மி குழாயில் பாருங்கள் ஜலம் நீர்வீழ்ச்சி மாதிரி கொட்டுகிறது துணி உலர்த்த கொடி எவ்வளவு சௌகரியமாக இருக்கிறது பாருங்கள் வாடகை முப்பதே ரூபாய்தான் இந்த பக்கத்தில் இவ்வளவு மலிவாக வேறு வீடே கிடைக்காது என்று சபாபதி ஐயர் தனக்கு முன்பு ஒப்பித்த பாடத்தை இப்பொழுது திருப்பிச் சொன்னார் சங்கரராவ் அதெல்லாம் சரிதான் காணும் இந்த சமையல் அறையில் போக இடமில்லையே என்று சபாபதி ஐயர் கேட்டார் புகையா அடுப்பு மூட்டி இங்கே சமையல் செய்யக்கூடாது தான் சமையல் நடக்கணும் காற்றை பார்த்தீர்களா எவ்வளவு கணக்காக வீசுகிறது இங்கே என்று குத்தலாக பேசினார் இருவரும் ஒருவிதமாக பேசி முடித்ததும் சங்கரராவ் சபாபதி ஐயரிடமிருந்து முன்பணமாக ஆறு ரூபாய் வாங்கிக் கொண்டார் ஏனென்றால் சங்கரராவ் சபாபதி ஐயருக்கு இரண்டு மாத வாடகை பாக்கி தரவேண்டி இருந்ததல்லவா அந்த பாக்கி போக ஆறு ரூபாயே கொடுத்தார் சபாபதி ஐயர் சங்கரராவ் சமயத்தை நழுவ விடாமல் பார்த்தீராங்கானோ உம்முடைய பணம் எங்கையும் போயிடாது பெட்டில இருக்கிற மாதிரி நினைத்து கொள்ளும்னு சொன்னேனே நான் சொன்னபடியே இப்போது பிடித்துக் கொண்டீரல்லவா என்று இடித்து காண்பித்தார் இப்படியாக இந்த கதை முடிகிறது